ஆறாவது, அந்த உடலுடனுடைய ஒழுக்கங்களில் ஆறாவது, கணவன் இந்த உடலுறவின் பொழுது இந்த பின்வரக்கூடிய துவாவை ஓதிக்கொள்ள வேண்டும், பிரார்த்தனையை புரிந்து கொள்ள வேண்டும். இது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களை தொட்டும் புகாரியிலே நபி அவர்களுடைய இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. அவர்கள் சொன்னார்கள், நபி அவர்கள் சொன்னதாக, லவ் அன்னா ஹதக்கும் அதா அஹ்லஹு கால பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னிபன ஷைத்தான وَجَنِّبِ الشَّيْطَانَ مَا رَزَقْتَنَا فَإِنْ قَضَى بَيْنَهُمَا فَإِنْ قُضِيَ بَيْنَهُمَا وَلَدٌ لَمْ يَضُرَّهُ الشَّيْطَانُ أَبَدًا. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொன்னார்கள், உங்களில் ஒருவன் தனது மனைவியிடத்திலே வந்து கொண்டு அப்பொழுது இந்த பின்வரக்கூடிய துவாவை ஓதினார், பிஸ்மில்லா அல்லாஹும்ம ஜன்னிபன ஷைத்தான وَجَنِّبِ الشَّيْطَانَ مَا رَزَقْتَنَا, அல்லாஹ்வுடைய பேரை கொண்டே நான் இந்த உலகுறவில் ஈடுபடுகிறேன், யா அல்லாஹ் ஷைத்தானை எங்களை விட்டும் தூரப்படுத்துவாயாக, எங்களுக்கு வரக்கூடிய இந்த குழந்தை, எங்களுக்கு நீ கொடுக்கக்கூடிய குழந்தையிலிருந்தும் ஷைத்தானை தூரப்படுத்துவாயாக என்ற பொருள் அடங்கிய இந்த பிரார்த்தனையை அந்த அவன் ஓதுவானாக இருந்தால், அவர்களுக்கு மத்தியில் ஒரு குழந்தை ஏற்படுமாக இருந்தால் அந்த உடலுறவின் மூலமாக அந்த குழந்தைக்கு ஷைத்தானுடைய தீங்கு ஏற்படாது, அந்த குழந்தை நல்ல ஒரு குழந்தையாக பிறக்கும் என்ற அர்த்தத்திலே அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதாவது விடைய